ஜோனிடா காந்தி ரெண்டே பாடல்களின் மூலம் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க இந்த பாடகி. ஆமாங்க, நம்ம டாக்டர் படத்தில் அனிருத்தோட அவங்க பாடிய அந்த செல்லம்ம சாங் வந்து வேற லெவல் தெரிக்க விட்டுச்சு. இத்தனைக்கும் அந்த சாங்கு மேக்கிங் வீடியோலேயே அவங்க அனிருத்தோட சேர்ந்து பாடினாங்க. அப்போவே நிறைய பேர் யாரா இந்த பாடகி, இவங்களே செம்மையாக ஹீரோயின் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட பீஸ்ட் படத்தில் அரபி குத்து சாங்கையும் நம்ம அனிருத் கூட சேர்ந்தே பாடியிருக்காங்க. இப்போவும் இந்த மேக்கிங் வீடியோவில் ஜோனிடா காந்தியை பார்த்த எல்லாருமே ஆகா செம்மையாக இருக்காங்க, விரைவில் இவங்களை வந்து ஹீரோயின் ஆக்கலாமே அப்படின்னு பல டைரக்டர்கள் வந்து நிறைய பேர் தோணிருச்சு. ஆனால் அந்த டைரக்டரில் ரொம்பவே முந்திக்கிட்டது யார் அப்படின்னா நம்ம இயக்குனர் விக்னேஸ்வன் தான். அவரும் நடிகை நயன்தாரும் சேர்ந்து ஒரு படத்தை தயாரிக்க போகிறாங்க. அந்த படத்தோட டைட்டில் வாக்கிங் டாக்கிங் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், இதுதான் அந்த படத்தோட டைட்டில். இந்த படத்தை விநாயக் அப்படிங்கிறவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம சூரரை போற்று படத்தில் நழுப்பி நாயகன் சூர்யாவுக்கு நண்பராக நடித்தவர். உங்களுக்கே தெரியும், பார்த்தா மிலிட்ரி கட்டிடம் பண்ணி பயங்கரமாக இருப்பார், அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நம்ம ஜோனிடா காந்தி வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜோனிடா காந்தி வேறு லெவலில் பிஸியாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இத்தனைக்கும் பாடகியாக இருந்ததை விட இனிமே அவங்க நடிப்புக்கு காட்சி கொடுத்து அவங்களோட வருஷங்கள் கழிய போகுது அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தடுத்து அவங்க பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிப்பாங்க அப்படின்னு தான் இப்போவே இன்ட்ரெஸ்டில் பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து செம்ம அழகானவங்க, அதே சமயம் திறமையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி கருத்தை கவுண்ட்வாஸ் அறிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.